தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமகிமையும் துதியும் ஸ்தோத்திரப் புகழும் உண்டாவதாக. இன்று ஒரு அருமையான ஒரு தலைப்பிலே ஒரு அருமையான செய்தியை ஆண்டவருடைய கிருபையினாலே கேட்க முடிந்தது. என் மூத்த மகன் ஐசக் பால் பயம் என்ற தலைப்பிலே தெய்வ பயத்தை பற்றியும் உலக பயத்தை பற்றியும் ரெண்டா பிரித்து தெய்வ பயத்திலே ஒரு மூணு அடையாளங்கள் உலக பயத்திலே ஒரு மூணு அடையாளங்கள் என்று பிரித்து சொன்ன காரியத்தை திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய போகிறேன். பொதுவாக பயம் இல்லாத ஆளுக யாரும் இல்லை, ஆனால் இருக்கக்கூடிய பயம் இருக்கணுமே தவிர தேவையில்லாத பயங்கள் இருக்குமானால் அது நமக்கு ஆபத்தாக முடியுது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம், இப்போ நீதிமொழிகளில் படிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் நாம் பயப்படுறவங்களா கடவுளுக்கு பயப்படுறவங்களா இல்லையான்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம்? அடையாளம் வேணும்ல. நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னா எதை வச்சு மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? இல்லை கர்த்தருக்கு நம்ம ஆண்டவருக்கு தான் பயப்படுறோம்னு எப்படி தெரியும்? நமக்கே எப்படி தெரியும்? சில அடையாளங்கள் வேணும், கண்டிப்பாக அடையாளங்கள் வேணும். அதனால தான் இப்போ அன்னி பாஷை வர இருக்கும்போது அடையாளத்தை ஆண்டவர் வந்து அன்னி பாஷையை கொடுத்தார். இல்லாட்டினா எல்லாரும் ஆவி இல்லைன்னா ஆவி எவன் பார்க்க முடியும்? அடையாள சிம்டம் வேணும்ல. அடையாளங்கள் அன்னி பாஷை சபையில். அது மாதிரி கடவுளுக்கு பயப்படுறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆதியாகமம் 22 12 எடுத்தவங்க படிங்க. ஆபிரகாம் வந்து இந்த விஷயத்தில் தேவனுக்கு பயப்படுவோர் என்று தேவனாலே ஒரு அடையாளம் பெற்றான். அதை உங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்த போகிறேன், படிங்க. ஈசாக்கை ஆபிரகாம் வெட்ட கையை ஓங்கும்போது ஈசாக்கி மேலே உன் கையை போடாதே, பிள்ளையாண்டன் மேலே உன் கையை போடாதே, அவனுக்கு நீ ஒன்றும் செய்யாத, நீ அவனை புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியால் கவனிங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். 75 வயசுல கர்த்தர் அவனை அழைச்சாரு. 100 வயசில் சொல்கிறாரியா இந்த வார்த்தை? லேலுயா. 25 வருஷமாக அவங்ககிட்ட சில அடையாளங்களை ஆண்டவர் பார்த்தார். ஏன் 22 ஏன் அந்த சோதனை 22:1 சோதிச்சார்னு போட்டிருக்கு? ஏன் அந்த சோதனையை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வச்சார் அப்படின்னா, இடையிலேயே பல்ட்டி அடிச்சிட்டான். ஆதியாகமம் 16 வேலைக்காரியை கட்டிட்டான். ஆதியாகமம் 15 குழந்தை தர்றேன்னு சொன்னார். நிச்சயமாக குழந்தை தருவேன், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பெலனுமாக இருக்கேன், நிச்சயமாக உனக்கு நான் ஒரு குழந்தை சாராளுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். 6 அதை விசுவாசித்தான்னே இருக்கு. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக தேவன் எண்ணினார்னே போட்டிருக்கு. ஒரு பெரிய மனுஷன் பேசாமல் இருக்கிறத விட்டுட்டு 16 அவன் மனைவி சொல்கிறா, எனக்கு வயசாகி எங்கே பிறக்க போகுது, கர்த்தர் சொல்கிறார் பிறக்கும்னு. இந்த அம்மா சொல்லுது, எனக்கு வயசாகிடுச்சு எங்கே நான் இனிமேல் குழந்தை பிறக்க போகிறேன்,
இந்த வேலைக்காரி முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார்ல, வேலைக்காரினா அவங்க இஷ்டம்தான், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இவளோட சேரும், ஒருவேளை என் குடும்பம் இவளால் கூட கட்டப்படலாம். ஒரு குழந்தை பிறந்து ஒரு பெரிய மனுஷனுக்கு அறிவில்லை. 15 அதிகாரத்தில் தான்யா அம்மா கர்த்தர் பேசியிருக்காரு, நான் விசுவாசித்தேன், அது நீதியாக எண்ணினாருன்றிருக்கு. நிச்சயமாக வாக்கு பண்ணினவர் மாறாதவர்னு சொல்லி சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் உடனே கீழ் பண்ணிக்கிட்டான், அதான் பல்ட்டி அடிச்சிட்டான்னு சொல்கிறேன். துஷ்ட சந்ததி பிறந்தது, குழந்தை பிறந்தது, ஆனால் துஷ்ட சந்ததி. சில பிள்ளைகள் இன்னைக்கு சாபத்தில் பிறக்கிறார்கள். அங்கே 12 போட்டிருக்கு, அதிகாகம் 16:12, துஷ்ட சந்ததி இஸ்மவேல். அதான் இஸ்மாயில்னு சொல்கிறது. இப்போ இஸ்லாமியர்கள் முழுவதும் அரபி தேசம் இஸ்லாமியர்கள்லாம் வந்து, இப்போ அதுக்கு பிறகு முகமது நபி வந்தது அந்த கோஷ்டி தான், அந்த ஆபிரகாம இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, துஷ்ட சந்ததி பெற்றெடுத்தான் தாவீது. இன்னொருத்த மனைவியை இச்சித்து கெடுத்தான், குழந்தை பிறந்தது, கத்தர் அடித்தார். அந்த குழந்தை என்ன செய்தார்? அடித்தார்னே இருக்குது. 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் அடித்தார்னே இருக்குது. 11:12 அடித்தார்னே இருக்குது. உபவாசம் ஜபம் வேறு. கேட்டாரா? ஜபத்தை கேட்டாரா? ஐயா, பிள்ளைகளுடைய சாபங்கள் பெற்றோரிடத்துலேருந்து வர்றது. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான்னு கேட்டாங்க இல்லையா? பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தாக்கும். ஆபிரகாமுடைய கீழ்ப்படியாமை, அடங்காத ஒரு தன்மை, துஷ்ட சந்ததி பிறந்தது. அந்த துஷ்ட சந்ததி என்னைக்கும் பிரச்சனையாக தான் இருப்பாங்க. உடனே சக்கராத்தி சண்டை வந்துருச்சே, சாராளுக்கு அந்த அரபி தேச வேலைக்காரிக்கு வந்துருச்சே சண்டை. ஆண்டவர் அடிமையானவையும் மகனையும் புறம்பே தள்ளு, சுவாதீனம் கொடுத்த என்றைக்கு அவள் கூடியிருக்கிறது இல்லை, தள்ளுன்னு சொல்கிறாரு. ஈசாக்கு நான் கண்டிப்பாக நான் ஈசாக்குக்கு பிறக்க செய்வேன் சாராளுக்கு. ஆதியாக 17:2 ஜெரிக்கிறாங்க. 100 வயசு ஆயிடுச்சு, என்ன பிறக்குமா? 2 பேருமே சிரிச்சாங்கன்னு இருக்கு, நகைத்தார்கள்னே இருக்கு. அந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, ஏன் நகைக்கிற? இல்லை இல்லை இல்லை, போய் போய் சொல்லுது, இல்லை நீ நகைச்சேன்னு சொல்கிறாரு. அதனால தான் ஈசாக்குக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நகைப்புன்னு அர்த்தம். ஈசாக்குன்னா அதனுடைய அர்த்தம் சிரிப்புன்னு அர்த்தம். நீ 2 பேரும் சிரிச்சிங்கள, இந்த சிரிப்பே பேராக இருக்கட்டும் போகலான்னு. ஈசாக்கு ஐசக்குன்னு சொல்கிறத சிரிப்பு மகிழ்ச்சி, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவில் இந்த குழந்தை பிறந்தது. அந்த அம்மா ஆச்சரியப்படுறான், 100 வயசானவன், 90 வயசாகி எனக்கு குழந்தை பிறந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியம் தான் உண்மையில், உலக அதிசயத்தில் இது ஒன்று தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இந்த வகையில் அவன் பல்ட்டி அடித்ததுனாலே, கீழ்ப்படியாமல் போனதுனாலே, அடங்காததுனாலே, சுய இச்சைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, மனைவி வார்த்தைக்கு அவன் அடங்கி போகிறதுனால, கர்த்தரை மதிக்காதனால ஒரு டெஸ்ட்டு வச்சார் ஆதியாகம 22. இவன் இப்போ எப்படி இருக்கான், இன்றைக்கு நிலைமையில் அவன் எப்படி இருக்கான் பார்ப்போமடான்னு சொல்லி அந்த குழந்தைய போய் பலியிடுன்னு சொன்னார். பெரிய சோதனை தான், அதில் வெற்றி பெற்றான். அல்லேலூயா. அந்த ஒரு குழந்தை, ஏன்னா அந்த இஸ்மவேலையும் துரத்தியாச்சு, இவனையும் வெட்டிட்டா வாரிசே இல்லை. அதுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான், மனைவிக்கு சொல்லலை. முத மனைவி சொல்கிறது கேட்டான், இப்போ மனைவி சொல்லலை, இப்போ திருந்திட்டான். வேலைக்காரனுக்கு சொல்லலை, தடுத்துருவாங்கன்னு. சொந்த மகனுக்கே ஈசாக்குக்கே சொல்லலை, ஓடிடுவான்னு. மனசுக்குள்ளேயே 3 நாளாக பிரயாணம் பண்ணி அந்த மலையில் கொண்டு போய்
ஓங்கி கத்தி ஓங்கி வெட்ட துணிஞ்சிட்டான். கத்தரே பதறிட்டாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே ரெண்டு தடவை கூப்பிடுறாரு, நில்லுப்பா நில்லுப்பா. ஒரே பிள்ளைன்னு பாராம ஏகசுதன், கடைசி காலத்தில் பிறந்த பிள்ளைங்க ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைய நீ பார்க்காம நீ வெட்ட துணிஞ்சிட்ட, நீ தேவனுக்கு பயப்படுகிறன்று இப்பொழுது அறிஞ்சிருக்கிறேன். நீ கத்தருக்கு பயந்தவனாயா? இன்னைக்கு நான் இப்போ அடைஞ்சிருக்கேன். அடையாளங்க அடையாளம் மூலமாக கத்தருக்கு பயப்படுறத தேவன் அறிந்தார். லேலுயா, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுறேன், பயப்படுறேன்னு எந்த பயத்தில் நீ இருக்கேன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்தை வெளிப்படையாக காட்டணும். வெளிப்படையான பொருத்தனைகள் செய்கிறியா? வெளிப்படையான காரியங்களுக்கு நீ கீழ்ப்படுகிறியா? ஓ மனைவி விட, ஓ மகனை விட, ஓ பிள்ளையை விட, எல்லாத்தையும் விட தேவனை நேசிக்கிறையா? கீழ்ப்படுகிறியா? அவருக்கு பயப்படுறியா? எத்தான் ஒருத்தன் இருந்தால் பழைய ஏற்பாட்டில் முட்டாத்தனமாக ஒரு பொருத்தனை பண்ணான். ஆண்டவரே, நான் ஜெயிச்சு சண்டைக்கு போய் ஜெயிச்சு வரும்போது என் முன்னாடி எது வந்தாலும் பலியிடுவேன். முட்டாத்தனமாக பண்ணிட்டான். அதே மாதிரி ஜெயிச்சு வரும்போது மக வருது, ஒரே பிள்ளை விளையாண்டுக்கிட்டு வருது மக, அப்பான்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு வருது ஜெயிச்சிட்டாருன்னு. ஐயோ, எதுக்கு எது வந்தாலும் பலியிடுவேன்னு சொல்லிட்டேனே என்று பதறி வேதனை அடைஞ்சி, அது கர்த்தர் பலியை கேட்கலை, நரபலியை கேட்க மாட்டார், இவனா ஆப்பு வச்சுக்கிட்டான். கடைசியில் நம்ம சொல்லிட்டோமே செய்யணும்னு செஞ்சான். ஒரே மகளை வெட்டி பலியிட்டான். ஒரே மகனை ஈசாக்க பலியாக கர்த்தர் நிறுத்தினவர். அதை ஏன் நிறுத்தலைன்னா, அது கர்த்தர் கேட்க பலி இல்லை, அவன் இஷ்டத்துக்கு செஞ்சான். சொன்னா இஷ்டத்துக்கு செஞ்சான், கர்த்தர் பொறுப்பு இல்லை. கர்த்தருக்கு செஞ்ச மாதிரி அவன் சொல்லிக்கிறத தவிர கர்த்தர் பொறுப்பு கிடையாது. அதுபோல் நம்ம சுய இச்சைகளுக்கு பொருத்தனை பண்ணுறோம், ஜபிக்கிறோம். பேராசை, ஆண்டவரே எனக்கு 10 கோடி கொடுங்க, நான் 10 லட்சம் தர்றேன். லஞ்சம் டீல் பேசுகிறான் ஐயா, 10 கோடி கொடுத்தா 10 லட்சம் தர்றேன். இதுக்கு ஜபிக்கிறதுக்கு வேற ஊழியக்காரங்க ரெடியாக இருக்கான். சினிமா பூசையை போடும்போது, சினிமாவில் நிறையா கிறித்தவன் இருக்கான், சினிமா படத்தில் பூசை போடும்போது ஊழியக்காரங்களை கூப்பிடுறாய்யா, கூப்பிட்டு இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா, நல்ல வசூல் வந்துச்சுன்னா உங்களுக்கு தசவம்பாலம் தர்றேன், காணிக்கு தர்றேன், 10ல் ஒரு பங்கு. வேசித்தனத்துலேயும் விபச்சாரத்துலேயும் நீ படம் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த மோசமான காரியத்துக்கு ஊழியக்காரனை வேற ஜெபிக்க, கர்த்தருக்கு வேற லஞ்சம் தர்றேன்னு சொல்கிறது, தூறு துப்புறது விட்டுட்டு, அவனை வையிறது விட்டுட்டு, ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறாயா அந்நிய பாஷையில் தசம பாகத்துக்காக? அது வேறொரு ஆவி தான், பரிசுத்தாவியானவர் ஜெயிப்பிச்சா அப்படி ஜெபிப்பாரா? ஓ பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடுங்கன்னு சொல்கிறது தான் ஆவியானவருடைய ஊழியம். அது வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு பரிசகம் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய கள்ள ஊழியர்கள் இன்றைக்கு எழும்பி விட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. கடைசியில் நியாயந்தூர்ப்பில் சொல்லுவார், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று மத்தேயு 7 அதிகாரத்தில் 21, 22, 23 ஏன் சொல்கிறாருன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி நீ செய்யலை, செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். சும்மா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு பொருத்தனை பண்ண செய்ய, இயேசுவுக்கு சொன்னேன் ஜெபிச்சேன்னு நீ உன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைன்னே சொல்கிறார். இதில் யாரை சொல்கிறார் தெரியுமா? உமது நாமத்தினாலே திருக்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. சாதாரண ஆளுகளாகி அவங்க பெரிய பெரிய பிஷப்புகள், ரெவரண்டுகள், பெரிய பெரிய போதகர்கள் ஐயா, சாதாரண ஆளுகள் கிடையாது. அதான் கள்ள தீர்க்கதரிசி கொடுத்து எச்சரிக்காருங்க, அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாயின்னு அதுலேயே 15 சொல்கிறார். அதுலேயே மற்ற 7:15 அதில் தான் சொல்கிறார், கனிகளினால தான் அறிவீர்கள். கனி என்ன? கிரியை, அடையாளங்கள். அடையாளங்களை வச்சு தான் முடியும். குடிக்க கஞ்சி இல்லாமல் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கான்,
வாடகை கொடுக்க முடியல எத்தனையோ ஊழியக்காரன் சைக்கிள் இல்லாம நடந்து போக கூடிய ஊழியக்காரன் இருக்காங்க கிராமங்கள்ல எட்டு விமானம் வாங்கினா தான் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்றான் ஒருத்தன் உன் நகைகள்லாம் கழட்டி போடுங்க 200 கோடிக்கு ஒரு அம்மா விமானம் வச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் கோபம் காசு பத்தல பேங்க் பேலன்ஸ் ஜீரோவில் இருக்கு எங்களுக்கு கோடிக்கணக்கில் ரூபா கொடுங்கடான்னு சொல்லி பகிரங்கமாகவே கேட்குது அந்த அம்மா 200 கோடிக்கு விமானம் வச்சிருக்கியா 150 கோடி ரைடில் மாட்டியிருக்காங்க யூனிவர்சிட்டி இருக்கு பொய்ய சொல்லி ஏமாத்தி மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தை கட்டிட்டு இன்னைக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் வியாபார தொழிலா தேவ பக்திய ஆதாய தொழிலுண்டு என்ன கூடிய ஊழியர்கள் எழுப்பிட்டான் ஊழியக்காரன் என்னைக்குமே தேவ சித்தத்தை செய்யக்கூடியவனாக தான் இருப்பான் தேவ சித்தம் என்ன வேதாகமத்தில் போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு இயேசு சொல்லியிருக்காரு அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க நிருபங்களை படி தேவ சித்தம்னு உன் இஷ்டத்துக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டு தேவ சித்தம்னு நீ சொல்லக்கூடாது கர்த்தர் சொன்னார் கட்டடம் கட்ட சொன்னார் 100 கோடிக்கு ஒரு கட்டடம் 100 கோடிக்காயா கட்ட சொல்வார் கர்த்தர் வானமும் பூமியும் அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு பேர் 3 அதிகாரத்தில் 8 வசனத்தில் போட்டிருக்கு 12 வசனத்தில் எல்லாம் இடிஞ்சு போயிடும் மடமட என்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி போயிடும்னு போட்டிருக்கு இன்னைக்கு நாசா விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்க 2050 இந்த உலகம் அழிஞ்சிரும்னே சொல்கிறாங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க நாசா விஞ்ஞானி சூரியன் வந்து பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கான் இருட்டாயிருமா அப்படியே சூரியன் இருளாகும்னு போட்டிருக்குல்ல இருட்டாயிரும் அந்த பவர் இப்போ இந்த ஒரு மெழுகுபத்தி எரிஞ்சால் அது எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் இருட்டாயிருமோ அந்த மாதிரி சூரிய பவர் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படியே கணக்கிடுறாங்க கணக்கிடும்போது இப்போ 2022 2051-52 எல்லாமே இதாயிரும் குறைஞ்சி போயிடும் பவர் குறைஞ்சிரும் நாட்டில் ஒளியே கொடுக்காது வெளிச்சம் இருக்காது இருட்டாக போயிடும் சொல்லி விஞ்ஞானிகள் இன்றைக்கு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கான் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இயேசுவின் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது வானங்கள் இருண்டு போகும் சூரியனும் ஒளி கூடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று மத்தேயு 24 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த அடையாளம் இன்னைக்கு நடக்குது விஞ்ஞானிகள் சொல்கிறான் காது உள்ளவன் கேட்கட்டும் புத்தி உள்ளவன் புரியட்டும் எல்லா மக்களுக்கு அது விளங்காது அவன் 24 மணி நேரம் குடும்பத்தையே பார்க்குறவனுக்கு எங்கடா விளங்கும் எங்கே விளங்கும் என் மனைவி என் பிள்ளை என் குடும்பம் என் சொத்து என் வட்டி கட்டணும் என் வீடு கட்டணும் இப்படியே நீ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பரலோகத்தை பற்றி நினைப்பு உனக்கு என்ன இருக்கு இது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னு உனக்கு எங்கே தெரிய போகுது பண்ணிக்கு மேலே ஒரு வானம் இருக்கிறதே தெரியாதான் பண்ணிக்கு அது பிறந்ததுலேருந்து பூமியிலேயே நோண்டி நோண்டி சாப்பிட்டுக்கிட்டு சாக்கடையிலேயே தின்னுக்கிட்டு இங்கேயே நோண்டிக்கிட்டு இருக்குமா பண்ணி பிறவி ஒரே ஒரு நாள் பார்க்குமா மேலே எப்போ தீவாளி வரும்போது அதுக்கு ஒரு சாவு காலம் வரும்போது மல்லாக்கா படுத்து அடிப்பாங்க அப்போ தான் பார்க்குமா இன்னும் இவ்வளோ பெரிய வெட்ட வெளி இருக்கா இவ்வளோ பெரிய வெள்ளை அறிக்கை என்னது அப்போ தான் தெரியுமா மேலேயே அதுபோல் பண்ணி பிறவிகள் போல் இன்றைக்கி அநேகர் பரலோகத்தை பற்றி நினைக்காம நியாயந்திருப்பை பற்றி நினைக்காம மறுமைக்குரிய காரியங்கள் நினைக்காம ஜீவன் போனால் அடுத்த என் நிலைமை என்னான்னு யோசிக்காம பண்ணியை போல் இங்கேயே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் எப்படி வட்டி கட்டுவோம் எப்படி கஞ்சி குடிப்போம் எப்படி பிழைப்பு நடத்துவோம் எப்படி கல்யாணம் எப்படி கருமாதி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கானா இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்னு சொன்னார் உலகத்தான் அப்படி தான் இருப்பான் நீ அப்படி இருக்கக்கூடாது
நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடணும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடணும். அவர் சமீபமாக இருக்கும்போது நோக்கி கூப்பிடணும். உன் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கணும். இப்படி மேலான நிலைமையில தான் நீ இருக்கணுமே தவிர கீழ்த்தரமான புத்தி உனக்கு இருக்கக்கூடாது. இயேசு சீசர்கள் அதை குறித்து தான் அதிகமாக சொன்னாங்க. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் அதை பற்றி பேசுறதே இல்லைன்னா அவன் கள்ள ஊழியக்காரன் தானே. இயேசுக்கு ஊழிஞ்ச செய்யாம உலகத்துக்கு ஊழிஞ்சிருவதாயா அப்படி பேசுறான். ஆகவே பயப்படுறேன்னா அடையாளம் என்ன? கனிகளாலே அறிவீர்கள், அடையாளங்களால தான் நீ புரிஞ்சுக்கிற முடியும். ஒரு ஊழியக்கார ட்ரெஸ்ஸை வச்சு நீ நிதானிக்க முடியும், அவன் தோட்டத்தை வச்சு நிதானிக்க முடியும், அவன் உடைய வச்சு நடைய வச்சு நீ நிதானிக்க முடியும், அவன் பேச்சு ஸ்டைல் வச்சு நீ நிதானிக்க முடியும், அவன் பிரசங்கத்தை வச்சு நிதானிக்க முடியும். ஆவிக்குரியவனாக இருந்தா நீ, ஒரு ஞானமுள்ளவனாக இருந்தா, பரிசுத்தவனாக இருந்தா டக்குன்னு நிதானிப்ப, உனக்கு புரியும். பன்னிமா பா மாதிரி பன்னி பயங்களுக்கெல்லாம் புரியாது, விளங்காது. கழுவை பண்ணி கழுவுன பண்ணி சேற்றிலே பொருளும் ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரம் 22 போட்டிருக்கு. மனசனோட ஒப்பிட்டு தான் அந்த பன்னியை சொல்லியிருக்கு. பன்றிகள் முன்பு முத்துக்கள் போடாதீர்கள் சொன்னார். அந்த முத்துக்கள்லாம் வேலை விளையேற பெற்ற வசனம். கீழ்த்தரமான ஆளுகளுக்கு ஆவிக்குரிய சொல்லிக்கிட்டு இருந்தா கோபம் தான் வரும். அவன் அவன் உலக விஷயத்தில் ரொம்ப ஆசையாக இருக்கிறவனுக்கு போய் மனம் திரும்பு, பரலோகம் சொன்னால் அடிதாவளும். அந்த பன்னி அந்த முத்தை மிதித்து இவனையும் பீறி போட்டுருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னார் சத்தியத்தை சொல்லும்போது, ஊழியக்காரங்க சத்துருவாகிறது உண்மை. ஆகவே உலக பிரகாரமான பயத்தினுடைய அடையாளம் என்ன என்பதையும் சொல்லி முடிக்கிறேன். மூணு விதமாக தம்பி சொன்னார், சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தேவ பயத்துக்கு அடையாளம் ஆபிரகாமை சொன்னேன். ஒரே பிள்ளை என்று பாராமல் அவன் தன்னை பலியிட தன் பிள்ளையவே துணிஞ்ச அந்த அடையாளத்தை கர்த்தருக்கு பயப்படவன் இப்பொழுது அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி ஆதியாகமம் 22:12 சொன்னேன். அந்த அடையாளத்தை வச்சு தான் அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் சொல்லி கர்த்தர் அறிஞ்சார். ஒன்று அல்லேலூயா. ரெண்டாவது அடையாளம் கொர்நேலியு. மத்தேயு 10 1 நீங்கள் படிக்கும்போது அவன் புறஜாதி, ஒரு இராணுவ அதிகாரி, அவன் யூதன் அல்லாதவன், கர்த்தர் அறியாதவன். ஆனால் அவனுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? தான தர்மங்கள் மிகுதியாய் செய்தான். பணம் இருந்ததுனால செஞ்சான் இல்லை, பணம் இருக்கிறவெல்லாம் செய்கிறானா? மனுஷு வேணாமா? பணம் இருக்கலாம் சிலருக்கு, மனுஷு வராது, மனுஷு வராது. இவனுக்கு பணமும் இருந்தது, மனுஷும் இருந்தது. தான தர்மங்கள் பரலோகத்தை எட்ட அளவில் மிகுதியாக செய்தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் அடிக்கடி என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஐயா 2 நிறையா சாப்பாட்டு பொட்டலங்களும் தண்ணீர் பாட்டிலும் எடுத்துகிட்டு போய் யார் யார் பசியாக இருக்காங்களோ, வயசாகி யார் யார் ரொம்ப கவலையாக இருக்காங்களோ, கிறக்கமாக இருக்காங்களோ, அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொட்டலத்தை சாப்பாடை கொடுத்து தண்ணியை கொடுத்து அவங்கள அவர் கும்பிடுறாரு. வாங்கிக்கிங்க, தயவு செய்து சாப்பிடுங்க, கும்பிடுறாரு. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கும் தானவ தர்மம் செய்யக்கூடிய, அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்தவே என்ன செய்வான்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரியாணி கொடுத்து போட்டோ எடுத்துக்கிடுவான். இந்த மாதிரி செய்கிறோன்னு, இந்த மாதிரி செய்யும் பிலால் பார போட்டோ. வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது. உலகத்தான் போட்டோ எடுக்கிறான்னா நீ உலகத்தானா? அந்த ரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியே ரங்கமாக பலன் கொடுப்பார். இவன் போட்டோ எடுத்து வெளியே காட்டி அதையும் வசூல் பண்ணுவான், அந்த அதுக்கும் காசு வசூல் பண்ணுவான். கிறிஸ்மஸ் முழுவதும் இன்றைக்கி பிழைப்பாக போச்சு இல்லை, வீடு வீடாக போக கேரல் சர்வீஸாக பாட்டு பாட, டீயை குடிக்க, மிச்சரை குடி சாப்பிட, கடைசியில் காசை கொடுன்னு காசை வாங்க,
கடைசியில் ஒரு வசூல் பண்ணிக்கிறது. இவ்வளோ ஆளுக்கு இவ்வளோ எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதெல்லாம் ஊழியமா? கருவே 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 கருவேன்னு ஒரு பாட்டு பாடி நடு தெருவில் குத்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான் பாம்பளையும் பொம்பளையும். நான் பட்டதாரி ஆகலை, நான் அது ஆகலை, இது ஆகலை, இன்னும் வாழ்கிறேனே, ஏன் 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 நான்லாம் புறஜாதிகளுக்கு எவனுக்குடா தெரியும்? நீ என்ன பாட்டு பாடுறேன்னு யாருக்கு தெரியும்? ஆம்பளையும் பொம்பளையும் குத்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான் ஊழியம் செய்யறா. நான் கேட்டேன், இப்படி ஆண்டவர் ஊழியம் செய்ய சொன்னாரு? ட்ரம் அடிக்கி டான்ஸ் ஆடி குத்து நடனம் ஆடுறதுக்கு ஒரு பணத்துக்கு முன்னாடி எப்படி ஆடுறானா அப்படி ஆடுறதுக்காக ஊழியம் செய்ய சுவிசேஷ ஊழியம் செய்ய சொன்னாரு? ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செஞ்சாங்களா? ஏசு அப்படித்தான் செய்ய சொன்னாரா? மத்திய பத்தாம் அதிகாரத்தில் ரெண்டு ரெண்டு பேராக போன்னு சொல்லி அனுப்புனாரு, ஒவ்வொரு வீதியிலும் ஆடுக்கிறான்னு சொன்னார் ட்ரம்ப் ஆடிச்சு. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் நிறைவு செய்யக்கூடாது. போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசுவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட எவனாலும் கூடாதுன்னு இருக்கு. ஓ இஷ்டத்துக்கு எதையும் செய்யவே கூடாது. செஞ்சு நான் ஊழியம் செய்கிறேன், அதில் பாடு வந்தால் அடுத்தருக்காய் பாடுபடுறேன்னு சொல்கிறதா? அது ஒரு அரசியலாக்குறதா? அதுக்கு ஒரு ஆதாயமா? அதனால குறுநேழி ஒரு புறஜாதி. தான தர்மம் செய்கிறான், மிகுதியாய் செய்கிறான், மிகுதியாக செஞ்சான். ஏவ பிள்ளைகளே, அடையாளம் என்ன? வெளிப்படையாக தர்மம் செய். ஏழை எளியவங்களுக்கு கொடு. கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஊழியக்காரனே உன்னை தான் சொல்கிறேன். ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடு. வள்ளலாறு இயக்கத்திலிருந்து அவன் சீடர்கள் கொடுக்குறாங்க டெய்லி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு. தெரியுமா வள்ளலாறு இயக்கம்? அணையா அடுப்பு. இன்ன வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கான். திருப்பதியில் ஆயிரக்கணக்கில் அப்பள பாயசத்தோடு சாப்பாடு போடுறான். ஏன் இந்த திருப்பரங்குன்றத்தில் போடுறான்? இல்லை மீனாட்சியம்மன் கோயிலில் போடுறான்? ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? உங்கள்கிட்ட ரூபாய் இல்லையா? கோடிக்கணக்கில் ரைடில் கள்ள பணம் வச்சிருக்கிறியே, ஏழை எளியவங்களுக்கு வள்ளி அள்ளி கொடுறா? சாப்பாடு கொடு. ஒரு 100 பேர் கொடு, ஒரு 200 பேர் கொடு. ஒன்றா ஒரு தகுதிக்கு தக்கபடி சாப்பாடை போடு. பிச்சை கொடுங்கன்னே ஏன் சொல்கிறாருல்ல? பிச்சை போடுங்கன்னே சொல்கிறாரு. எப்படி ஒழிக்க முடியும் பிச்சையை? இன்றைக்கி முதியோர்கள் இல்லங்கள் பெருத்து போச்சு. காசு இருக்கிறவன் முதியோர் இல்லத்தில் சேர்க்குறான், இல்லாதவன் என்ன செய்ய முடியும்? தெருவில் விடுறான் அப்பா அம்மாவை. பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க எத்தனையோ முதியோர்கள். கிறக்கத்தில் விழுந்து கீழே சாகுறாங்க. அனாதி புணமின்ற லிஸ்ட்டில் போய் புதைக்கிறாங்க. இந்த அநியாயங்கள் அக்கிரமங்களுக்கெல்லாம் இறங்க வேண்டாமா? மனுஷன் இறங்க. உன் அடையாளத்தை கர்த்தர் பார்க்குறார். குறுநேலி அடையாளத்தை பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு. உடனே ஊழியக்காரன் அனுப்புகிறாரு, ஞானஸ்தானம் கொடுக்க வைக்கிறாரு. அவன் தேவ பிள்ளையா அவனை மாற்றுறாரு. அல்லேலூயா. இதில் தேவன் பிரியப்படுறார் இந்த அடையாளங்களில். எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனத்தில், எபிரேயர் 13:16 அங்கே ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்காங்க. என்ன? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ 100 ரூபா 200 ரூபா உண்டியில் காணிக்க போடுறதுக்கு நீ வர்றீல? அந்த நேரத்தில் பசியில் ஒரு கிழவனார் படுத்திருந்தா, ஒரு சுருண்டு ஒருத்தன் விழுந்து கிடந்தா, உடனே உன் வண்டியை நிறுத்தி தண்ணி பாட்டில் வாங்கி மூஞ்சியில் தெளித்து பிரியாணியை வாங்கி அவன் கையில் கொடுத்து சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லி அவர் சாப்பிட வச்சு வா. காணிக்கெல்லாம் ஒன்றும் போட வேணாம். அதுதான் காணிக்க. நீ அவர் கொடுக்குறீங்களா? அதுதான் காணிக்க. பசியாக இருந்தேன் போஜனை கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன் தாகத்தை தீர்த்தீங்கன்னு உன்னை பார்த்து நியாயந்திருப்பில் சொல்லுவார். உண்டியில் நிரப்புறதுக்கு உண்டி இல்லை, போடுற தப்புன்னு சொல்ல வரல. மோத செய்ய வேண்டியது தான தர்மம். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே அப்போஸ்தலர்கள் ரூபா வாங்கி எல்லாம் என்னையா செஞ்சாங்க? விதவிகளுக்கு அன்றாடு விசாரணை கொடுத்தாங்க, பகிர்ந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் நம்மைய ஆசீர்வதிச்சா? பொருளாதாரத்தில் ஆசீர்வதிச்சா? உபதேசத்தில் ஆவிக்குறியில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சந்தோஷம். பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தால் நான் சொன்னதெல்லாம் செய்வேன். இந்த பலிபடத்திலிருந்து சொல்கிறேன்.
மற்றவங்களுக்கு என்ன சொல்றனோ அதை நம்ம செய்வோம், நம்ம சபையோடு நம்ம செய்வோம். அதை எனக்கு அந்த ஆசை இருக்கு. எரியிறவங்க கையில் கல் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஏழ சபையில், ஒரு கிராம சபையில் அன்றாட தேவைகளே சந்திக்கப்படக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர, மற்றபடி கர்த்தர் அந்த வகையில் ஆசீர்வதிச்சார்னா நிச்சயமாக நிறைவேற்றுவோம், செய்வோம். அதனால் பேசாமல் இருக்கான்னு நான் இருக்க முடியாது. இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறேன், உங்கள்கிட்ட நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்குல்ல பணக்கார ஊழியர்களே சொல்கிறேன், எங்களை எல்லோரும் பணக்கார ஊழியக்காரங்கன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு அம்மாவே சொல்லுது, சொல்கிறாங்கல்ல. அப்போ செய், பணக்கார ஊழியக்காரன்னு சொல்கிற அளவில் பேரை வாங்கிட்டீங்கள, சத்தியமுள்ள ஊழியக்காரன் பேர் வாங்கினியா, உபதேசம் உள்ள ஊழியக்காரன் பேர் வாங்கினியா, பணக்கார ஊழியக்காரன் தானே பேர் வாங்கினேன். அப்போ உன் பணத்தை ஏழைகளுக்கு கொடு, தரித்திரருக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. கர்த்தர் அதிலே பிரியப்படுறார். அல்லேலூயா. ரெண்டு. மூன்றாவது அடையாளம் என்ன? தெய்வ பயத்தினுடைய அடையாளம் என்ன? மூன்றாவது, ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தினவங்க அதை பூர்ணப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடையாளம், நாலாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, அஞ்சாம் கிளாஸ், அஞ்சாம் கிளாஸ் தேர்ச்சி, ஆறாம் கிளாஸ், ஆறாம் கிளாஸ் தேர்ச்சி, ஏழாம் கிளாஸ், அப்படி தேர்ச்சி 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 ப்ளஸ் டூ வரைக்கும் தேர்ச்சி பெற்று போவது போல, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான் ஆகிட்டேன், நான் முழுக்க ஞானசாரம் பெற்றுட்டேன், நான் பரிசுத்தமாயிட்டேன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அடையாளம் என்ன மகளே? பழைய கூடி கதவு திரடி மாதிரி நீ முந்தி இருந்த குணம் தானே இன்னைக்கு இருக்கு, முந்தி இருந்த பழக்கம் தானே இன்னைக்கு இருக்கு, முந்தி இருந்த குணங்கள் தானே இன்னைக்கும் கெட்ட பேச்சு பேசுகிறான். ஐயா பொய் பேசுகிறான், வாயை திறந்தால் பொய், கெட்ட பேச்சு பேசுகிறான். இன்னும் பாவம் வாய்ப்பு இருந்தால் டக்குன்னு பாவம் செய்ய ரெடியாக இருக்கான். அந்த அடையாளம் இல்லையே. கடவுளுக்கு பயப்படுறவனுடைய அடையாளம் வளருவது, வளர்ந்துக்கிட்டே இருப்பது. லேலுயா. அந்த வசனத்தை படிங்க, ரெண்டு குழந்தையர் ஏழு ஒன்று. இப்படிப்பட்ட விளையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதுனாலே பிரியமான தேவ பிள்ளைகளே, மாம்சத்திலையும் ஆவியிலும் உண்டான கவனிங்க, அசூசினா தூசி, ஒரு ஏசி ரூம்பில் கூட தூசிப்படாத ஏசி ரூம்பில் கூட தூசி இருக்குல்ல, எப்படி அந்த தூசி வந்துச்சு நம்ம கண்ணுக்கே தெரியாத தூசி. அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எவ்வளோதான் பரிசுத்தமானா இருந்தாலும் உலக தூசிகள், உலகத்தில் பூமியில் இருப்பதுனாலே உலக தூசிகள், உலக எண்ணங்கள், உலக இச்சைகள் உனக்கு வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னா நீ போய் சொல்கிறேன்னு அர்த்தம். இதெல்லாம் இருக்கும்போது நீ என்ன செய்யணும் படிங்க, இந்த எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக சோப் போட்டு டெய்லி நீ குளிக்கிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக நீ கழுவி சுத்திகரிக்கிற மாதிரி, நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக கூடிய அந்த ஒரு பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். லேலுயா. பரிசுத்தத்தை உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா அதை யார் தான் பூரணப்படுத்தணும்? நீ தான் பூரணப்படுத்துவார்னு போடலை, பூரணப்படுத்த கடவோம், நீ தான் அதை பூரணப்படுத்தணும். அதான் கடைசியில் வெளிப்படுத்தலை 22 சொல்கிறாரு, 11:12 அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அக்கிரமா செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், நீ பரிசுத்தம் இல்லைன்னு சொல்கிறீல்ல இன்னும் பரிசுத்தமாக, நீதிமான்னு சொல்கிறீல்ல இன்னும் நீதியை செய். இதோ சீக்கிரம் வருகிறேன். லேலுயா. இயேசுவின் வருகையில் பரிசுத்தத்துக்கும் பலன் உண்டு, அசுத்தத்துக்கும் பலன் உண்டு. தேவ பயத்து பயத்தை உடையவர்களுக்கும் பலன் உண்டு, உலக பயத்தில் உள்ளவங்களுக்கும் பலன் உண்டு. ரெண்டையும் கொடுக்கத்தான் வர்றார். சீக்கிரம் வர்றேன்னா சந்தோஷப்படுற சேதி இல்லை, ரகசிய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்படுறதான் சந்தோஷமே தவிர, ரெண்டாம் வருகை ரெண்டு காரியத்துக்கு வர்றாரு, நீதிமான்களுக்காகவும் அநீதிமான்களுக்காகவும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் வர்றார். ரகசிய வருகை அப்படி இல்லை, மனவாட்டிக்கு மட்டும்தான் வர்றார்.
லேலுயா. ஆகவே பரிசுத்தத்தை நீ பூரணப்படுத்து. எப்படி பூரணப்படுத்துனா தெய்வ பயத்தோடு. நீ கடவுளுடைய பயத்தில் நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் வளரணும்யா. ஒரு செடி வளருதில்ல, ஒரு மரம் வளருதில்ல, ஓ பிள்ளை வளருதில்ல, ஓ முடி வளருதில்ல, நீ வளர வேணாமா? அரைச்சம்மாவே அரைச்சிக்கிட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு 50 வருஷம் 30 வருஷம் விசுவாசின்னு சொல்லி ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ இருந்தான செத்தான்ன நீ என்ன பிரயோஜனம்? 800 வீடியோ போட்டிருக்கேன், 800 வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் பாருங்கள், ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒரு வார்த்தையாவது கூட இருக்கும். பிரசங்கம் முடித்த உடனே நான் மூப்பர் ஐயா நம்ம உடன் ஊழியர்கள்லாம் உட்காந்து பேசுவேன். நான் ஐயா இன்றைக்கி ஏதாவது புதுசாக வழிபட்டுச்சான்னு கேட்பேன் நான். அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஐயா இன்றைக்கி இந்த ஒரு விஷயம் சொன்னீங்கன்னு. ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். வரணும், வளர்ச்சி வரணும், இன்னும் வளரணும். அதுக்காக நான் இப்போ வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியல, முடியாது. பிடித்து கொண்டே ரெண்டு எண்ணுகிறதில்லை, இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. ஆகவே இன்னும் என் ஓட்டத்தை முடிக்கல, முடிக்கும் வரைக்கும் நான் வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். தெய்வ பயம் அதான், அடையாளம் அதான். பரிசுத்தமாகதுல என்ன செய்யணும் சொல்ல மாட்டீங்களே, பூரணப்படுத்துவோம். அல்லேலூயா. நீ ஒத்தையில் வந்தால் உன் மனைவியை கூட்டி வா, உன் மனைவி வந்தால் உன் பிள்ளையை கூட்டி வா, உன் பிள்ளையை கூட்டி வந்தால் உன் சகோதரனை கூட்டி வா. வளர்ச்சியா தானே. நீ இருக்கிறவனெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருந்தீனா? ஆண்டவர் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னவர் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். ஆடுனா ஆடு குட்டி போடணும்ல, மந்தைன்னா என்ன அர்த்தம்? மந்தைன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. குட்டி போடுறதாயா, மந்தையை பெருக்கிறதாயா ஆடுக வேலை? ஒரு ஆடு ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடும் சொல்லுங்க, சொல்லுங்க. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும், ஒரு ஆடு எத்தனையா குட்டி போடும்? ஒரு ஒரு வருஷத்தில் 4 குட்டி போடுமா? ஆ 6 குட்டி. இந்த அம்மா சொல்கிறாங்க 6 குட்டி, 6 குட்டி. ஏ ஒரு 4 குட்டியாவது போடு, ஒரு 3வது போடு, 1வது போடு. மலட்டு ஆடாக இருக்காத, மலட்டாடு ஒன்றும் வழி இல்லாட்டினா எங்கே போயிடும்? கசாப்புக்கு தான் லாக்கி. நீ மலட்டாடாக இருக்காதே மகளே, கர்த்தருக்கு ஆத்துமாக்களை பெருக்கு. ஐயா நாங்கள் வர்றதே பெரிய விஷயம், இதில் ஆத்துமா வேறான்னா நீங்கள் வர்றதே பெரிய விஷயந்தான். அதே தொடர்கதையாக இருக்கக்கூடாது, வளரணும். உன் புருஷனை கூட்டி வா, உன் பிள்ளையை கூட்டி வா. புருஷன் வந்தால் மனைவியை கூட்டி வா, மனைவி வந்தால் பிள்ளையை கூட்டி வா, உன் அப்பா அம்மாவை கூட்டி வா, உன் ஏத்து வீடு பக்கத்து வீடு உன் சொந்தக்காரையெல்லாம் கூட்டி வா. என்னடான்னு கேட்டால் பேச மாட்டேன் பாஸ்டர், ஏத்து வீட்லேயும் பேச மாட்டேன் பாஸ்டர், பக்கத்து வீட்லேயும் பேச மாட்டேன் பாஸ்டர். நல்ல அடையாளம், நீ கிறிஸ்தவனுக்கு அது ஒரு நல்ல அடையாளம். இந்த குறுநிலைவி அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தக்காரன் எல்லா சோசியனையும் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேதுருவ வரவேற்தான். எல்லார் மேலேயும் ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. ஒரு புறஜாதியில் இருக்கிற ஒரு தெய்வ பக்தி அடையாளங்கள் நம்மகிட்ட இல்லையே, கிறித்தவன் சொல்கிறவனுக்கு வெக்கமாக இருக்கே. ஆகவே நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தை பூரணப்படுத்துவோம். 3 முடிச்சிட்டேன். தெய்வ பயத்துக்கு அடையாளம் ஆபிரகாம், குறுநிலையை பரிசுத்தத்தை பூரணப்படுத்துது, இதெல்லாம் அடையாளங்கள். தெய்வ பக்தி உள்ள தெய்வ பயத்துக்கு உள்ள அடையாளங்கள். உலக பயத்தில் உள்ள அடையாளங்கள் சீக்கிரம் சொல்லிட்டு முடிக்கிறேன். உலக பயத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால், யோபை பற்றி என் மகன் அருமையாக சொன்னான். யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை தத்தளிப்பே நேரிட்டது. அவன் முதல்ல ஆண்டவனுக்கு பயந்தவன் தான். 1 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பயந்தவன் தான், 3 அதிகாரம் வரும்போது மாறுது அந்த பயம், உலக பயமாக மாறுது. எப்படி மாறுது? ஒருவேளை தப்பு செஞ்சுருப்பாங்களோ,
ஒருவேளை செஞ்சிருப்பாங்களோ, ஒருவேளை என்ற சந்தேக புத்தி வந்து பயமாக மாறிடுச்சு. இப்போ பேதுரு கடலில் நடந்தான், இயேசுவை பார்த்து ஆண்டவரே நான் வர கட்டளையிடும் ஆ வா அப்படின்னு சொல்கிறாரு. நடக்கிறான், இயேசுவை பார்த்து நடக்கிறான், யா கடலில் இயேசுவை போலவே நடக்கிறான். அலைய பார்த்து பயந்து மூழ்கிட்டான். அந்த பயம் வர்றது அடையாளம் மூழ்கிறது தான். இயேசுவை பார்த்து நடந்தவன் அலைய பார்த்து மூழ்கிறது காரணம் என்ன? ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த தெய்வ பயம் உலக பயமாக மாறிடுச்சு. லேலுயா. அதுக்கு தான் அடிக்கடி அடிக்கடி பயப்படாதே 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 என்ற வார்த்தை அடிக்கடி ஆண்டவர் சொல்லியிருக்கார். தயவு செய்து பயப்படாதீங்க. ஒரு நெஞ்சு வலிக்குதா, ஐயோ ஹார்ட் அட்டாக், ஐயோ சாக போகிறேன், செத்து தொலை, செத்தா என்ன, செத் சாவுக்கு ஏன் பயப்படுறீங்க? என்னைக்கு இருந்தாலும் சாகுறது தானே. சொல்லுங்கள், சாவு இல்லாமல் நீங்கள் எவன் இருக்க முடியும் நாட்டில்? நீ பயந்து ஒளிஞ்சாலும் சாவுக்கு நீ விலக முடியுமா? மரணமே ஒரு கூறுங்க, மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. மரணம் வருதா, சந்தோஷம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சந்தோஷமாக வர வேற ஆண்டவர் அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட விழாது. கோடி கணக்கில் நீ அப்போல்லாம் செலவு பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியோ? ஏ அமெரிக்கா வரைக்கும் சிகிச்சை பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறியோ? ஏ அண்ணாதுறைக்கு இல்லாத காசா, அமெரிக்கா வரைக்கும் போய் செத்துட்டா இருப்பாவோம். வெளிநாட்டுக்கு போனதுனால இப்போ வச்சுக்குவான்னு அர்த்தம் இல்லை. மரணம் இயேசுக்கே வந்தது. மரண பயம் கூடாது, வரும் பயம் கூடாது, பயப்படாதீங்க. ஏன் பயப்படணும்? ஐயோ இப்படிலாம் பேச்சுனா உங்களை அரெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படி இருதயத்தை கலக்க பண்ணுறீங்க? கெட்டது பேசுகிறனா, கெட்ட வார்த்தை பேசு. சத்தியத்தை சொன்னால் சத்துரு தான் ஆகும், கைது பண்ணால் பண்ணி தொலைவியா போ. கஷ்டப்படுவீங்க. ஆமாம், அப்போ இப்போ இங்கே மட்டும் சுகமாக இருக்கேன். உலகத்தில் உபத்திரம் உண்டியா? எங்கே இருந்தாலும் உபத்திரம் தான், விரலுக்கு தக்க வீக்கம். முதலமைச்சருக்கு கஷ்டம் இல்லாமையா இருக்கு? நம்மளாவது நிம்மதியாக நினச்ச நேரம் தூங்குறோம், அவர் தூங்க முடியாது. முதலமைச்சரையா 70 வயசு தாண்டிடுச்சு, நிம்மதி சமாதானம் கிடையாது, மக்களுக்காகவே ஓடுறாரு. 1000 கேள்வி கேட்குறான் அவனை முதல்வரை. என்ன செய்வான் பாவம் ஒரு ஒரு மனுஷன், என்னடா செய்ய முடியும்? பணக்காரனுக்கு அதுக்கு தக்க வசதி பதவி பெருக பெருக பிரச்சனைகள் பெருகிக்கிட்டு தானே இருக்கு. இந்த நாட்டில் எவன் தப்ப முடியும்? கொரோனா வந்துட்டா குணமாயிட்டா திரும்ப வர்றவனுக்கே திரும்ப கொரோனா வருதான். அதுவும் ரொம்ப ராயல் ஃபேமிலிகளுக்கே வருது. பெரிய பெரிய எம்பி, பெரிய பெரிய மந்திரிக, பெரிய பெரிய ஆளுகளுக்கும் குறி வச்சு தாக்குது இந்த கொரோனா. கொரோனாவுக்கு கூட பரவாயில்ல, நல்ல அறிவு தான் இருக்குது. நம்ம மாதிரி பாமர மக்களுக்கு, குடிக்க கஞ்சி இல்லாதவனுக்கு, குளிக்காதவனுக்கு அடிக்கடி சோப் போடுங்க, அடிக்கடி சோப் போடுங்க. குளிக்காதவனுக்கு, ஒன்றும் இல்லாதவனுக்கு வரலையே. ஒரு தடவை, 10 தடவை, ஒரு நாள் 10 தடவை குளிக்கிறவனுக்கு வருது கொரோனா. இப்போ குரங்கு நோய் வருதான், அப்புறம் என்னென்னவோ நோய் வருதான். எந்த நோய் வந்து எங்கே நீ உலகத்தில் தப்ப முடியும்? நீ கழுகை போல உயரை போனாலும், நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவனுத்தொன்று விளைத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபதியா 1:4 இருக்குது. நீ எங்கே போய் கூடாரம் போட்டு எங்கடா மறைக்க முடியும்? வேற்று கிரகம் இருக்கா? இங்கே செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டணும்னு சொல்லி 25,000 ஒரு பிளாட்டு, 25 கோடி ஒரு பிளாட்டு, 25 கோடி செவ்வாய் கிரகத்தில் வீடு கட்டுறது விற்றுக்கிட்டு இருக்கானே. இப்போ எங்கே போனோம்? வானம் பூமி மடம் மடம் என்று அகன்று பூதங்கள் வெந்து உருகி போகும். பரலோகம்தான் உனக்கு நிரந்தரம், தெரிஞ்சுக்க. பரலோகம்தான் நிரந்தரம். இந்த பூமியில் எங்கேயும் நிம்மதி சமாதானம் கிடையாது. மரணம் பயம் கூடாது. வியாதி வந்தால் பயப்படாதீங்க, நோய் வந்தால் பயப்படாதீங்க. எந்த பிசாசி எந்த நாய் எங்கெங்க குழஞ்சிட்டு போகுது பயப்படாதீங்க. பயம்தான் முத எதிரி உனக்கு, பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆகவே யோபு ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பயந்து, பின்னாடி ஒருவேளை இன்னும் உலகத்துக்கு பயந்து, அவன் சொத்து சுகம் இழந்து எல்லாம் இழந்து கடைசியில்
அவன் மனம் திரும்பின பிறகுதான் ரெண்ட தனி ஆசீர்வச்சான். ஒன்று. ரெண்டாவது, உலக பையன் வந்து ஆதாமை குறிக்கிறது. ஆதாம் முதல் மனுஷன், ஆதியாக மூணாம் அதிகாரத்தில் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவன், ஆண்டவரோடு உறவாடக்கூடிய ஒரு மகிமை உள்ள ஒரு மனுஷன், பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டான்ருக்கு. அவன் போட்டிருக்கு அந்த வசனத்தை படிங்க. நான் தோட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வசனத்தை படிங்க. ஆதியாக மூணாம் அதிகாரத்தில் 5:6-7. தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து, கவனிங்க, பயந்து நான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன். ஏயா பயந்து ஒளிஞ்சிக்கிறனும்? ஏன் அதுக்கு முன்னாடி நேரடியாக பேசிக்கிட்டு தானே இருந்த? அப்போ மட்டும் நிர்வாணியாக இல்லை, துணியை நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா இருந்த? முன்னாடியே நிர்வாணி மாத்திர இருந்த. ஏ இப்போ மட்டும் உனக்கு நிர்வாணின்னு எப்படி தெரிஞ்சது? அந்த அடையாளம், அந்த பயத்தினுடைய, உலக பயத்தினுடைய அடையாளம் கீழ்ப்படியாமை, பாவம், அக்கிரமம், துரோகம். நீ கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டா, கர்த்தர் கீழ்ப்படியாமல் போயிட்டா, அடங்காமல் போயிட்டா, அகராதி செஞ்சிட்டா, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணால் அதனுடைய அடையாளம் உனக்கு பயமாக முடியும். எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் திகில், இருட்டுனா பயம், இருட்டுனா பயம், அப்படி பயம், இப்படி பயம். யோவான் 20 ஒரு பொம்பளை அதிக இருட்டோட சுடுகாட்டுக்கு போறாயா இயேசுவை பார்க்கணும்னு, இயேசு இறந்து அடக்கம் பண்ணிட்டாங்க, ஒரு ஆம்பளைய போலாம், ஒரு பொம்பளை, ஒத்தையில் ஒரு பொம்பளை அதிக இருட்டோட சுடுகாட்டுக்கு அந்த அம்மா பயப்படலை. கர்த்தருக்கு பயப்படுறதுனால உலக பயம் இல்லை. லேலுயா. இருட்டில் ஓடி போறா, சும்மா ஒன்று ரெண்டு இல்லை, 7 பிசாசிகள் பிடிச்ச மகதில நான் மரியாள், 7 பிசாசிகள் பிடிச்சி அலக்கழித்து இயேசு அந்த அம்மாவை விடுதலையாக்கியிருந்தார். 7 பிசாசி பிடிச்ச அந்த அம்மாவுக்கே பயம் இல்லை பிசாசி மேலே. லேலுயா. ஆண்டவர் அதிகமாக நேச்சிங்கன்னா பயம் இருக்காது. அதான் 1 யோவான் 4:18, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீ தேவ அன்பில் நீ வளர 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 உலக பயமே இருக்காது உங்ககிட்ட. பயம்னா என்ன நீ கேட்ப? பயமா? பயம்னா என்ன அப்படி கேட்குற துணிச்சல் உனக்கு எப்படி வருதுன்னா, தேவனுடைய அன்பில் நீ வா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பில் போறாமல் இல்லை. அன்பு தன்னை இகழாது, புகழாது, அயோக்கியமானது செய்யாது, சினமடையாது, தற்பொழிவை நாடாது. 1 கொரிந்தியர் 13 முழுவதும் அந்த அன்பினுடைய அடையாளம் தானே. அந்த தேவ அன்பு உனக்குள்ளே பூர்ணப்படும் போது, 1 ரோமர் 5:7-8 அந்த தேவனுடைய ஆவியானவர், அந்த அன்பின் ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கினதுனால அந்த அடிமைத்தனத்தின் அன்பில் அந்த பயத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். லேலுயா. அடிமைத்தனம் என்பது ஒரு மோசமானது, கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுத்துருக்காரு நமக்கு. திரும்ப போய் சிக்கிக்கிறாத, திரும்ப போய் அதில் போய் நுழையாத. அதனாலே உலக பயம் என்பது ஆதாம போல, யோப போல, தேவ மனுஷனாக இருந்தாலும் தேவனுக்கு ஆரம்பத்தில் பயந்துருந்தாலும் அடுத்து போக போக உலக பயமாக மாறக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க திரும்ப ரிட்டர்னில் வர்றது கஷ்டமான காரியம். கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். இந்த அடிமைத்தனத்தின் ஆவி, மூணாவது அடிமைத்தனத்தின் ஆவி, அது வந்து பயத்தின் ஆவி. ரோமர் 8:15 போட்டிருக்கு, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியே பெறாமல். அடிமைத்தனம் அதை வந்து அடிமைப்படுத்திடும். என்ன அடிமை? போயலுக்கு அடிமை, சீரட்டுக்கு அடிமை,
வெத்தலை பாக்குக்கு அடிமை, போத பழக்கத்துக்கு அடிமை, குடிக்கு அடிமை, வேசித்தனம் விபச்சாரத்துக்கு அடிமை. எவ்வளவோ பழக்க வழக்கங்களும் சிலர் அடிமையாக இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவின்னு போட்டிருக்கு. பய அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ரொம்ப பயம் வரும். எது கொடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பான். பயம் திகில் உன் மேலே விழுகுதுன்னா ஏதோ ஒரு இதில் நீ அடிமைப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். கத்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ஆராதனையில் உனக்கு விடுதலை கிடைக்காட்டினா, இந்த பிரசங்கத்தில் உனக்கு விடுதலை கிடைக்காட்டினா, வேறு எந்த மந்திரவாதம் எந்த ஜோதியும் சொல்லி எங்கே நீ எங்கே போய் விடுதலை கிடைக்காது. இயேசுவை விட்டாச்சுன்னா உனக்கு நாதி இல்லை, அவரால் என்று வேறு ஒருவராலும் உனக்கு ரட்சிப்பு இல்லை. குமாரனை விடுதலை ஆக்கினால்தான் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். வேறு எந்த சோசியத்திலையும் குறியிலையும் எந்த நாட்டிலையும் எந்த ஊர்லேயும் வேளாங்கண்ணிலையும் புனித அந்தோணியார் கோயிலையும் உனக்கு விடுதலை கிடையாது. லேலுயா. இந்த இயேசுவே ஜீவன், அவரே ஜீவிக்கிறார், அவரே உயிரோடு இருக்கிறார். தெய்வ பயத்தினுடைய உச்சக்கட்டம் பரலோகத்தை அடைவார்கள். உலக பயத்தினுடைய உச்சக்கட்டம் நரகத்தில் போய் அக்னி கடலில் இருப்பாங்க. வெளிப்படுத்துகிற 21:8 என் மகன் அருமையாக சொன்னான், மோதவே பயப்படுறவன் தான் அந்த 8 லிஸ்ட்டில் அக்னி கடலுக்கு போகிற கோஷ்டியிலேயா மோத போகிறவனே யார் தான் பயப்படுறான். பயந்தான் பயப்படுறவனுக்கு முதல் டிக்கெட்டு. தயவு செய்து இன்னைக்கு மாற்றிக்கிங்க, உலக பயமா தேவ பயமா. தேவ பயம் பரலோகத்தில் போய் துதிக்க செய்யும், உலக பயம் அக்னி கடலில் போய் எரிய செய்யும். நீ எந்த பயத்தில் இருக்கிறாய் என்பதை இன்றைக்கு தீர்மானம் பண்ணு, உன்னை நீயே ஆராய்ந்து பண்ணு. கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு உன்னைய ஒப்புக்கொடு. பயத்தில் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொல்கிறதுக்கு அடையாளத்தை காமி, அடையாளங்கள் மூலமாக நீ தெரியப்படுத்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆவியை, பயத்தின் ஆவியை போக்கி பரிசுத்தாவியினுடைய தெய்வ பய ஆவியை நமக்கு தேவன் தந்தருள்வாராக. இதை கேட்கிற யாவருக்கும் தருவாராக. ஆமீன்.